நமக்கு கொடுத்த வேதவசனம். ஆக்ட் சாப்டர் சாப்டர் 1 வெர்சஸ் 8 அண்ட் 9. ஆக்ட் சாப்டர் 2 வெர்சஸ் 1 டு 4. இரண்டு வசனத்தையும் பாசிங்க. முதலாவது அப்போஸ்தலர் அதிகாரம் 1 அதிகாரம் வசனம் 8-9. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் வசனம் 1 ஆரம்பம் 4 முடிய இரண்டு பேர் அதை வாசிப்போம். Acts chapter 1 verse 8 and 9. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்துக் கொண்டு இருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக் கொண்டது. 2 அதிகாரம் வசனம் 1 ஆரம்பம் 4 முடிய நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த வார்த்தையினூடாக நீர் பேசுவீராக. ஆண்டவரே, விளக்கங்களை தாரும். ஆண்டவரே, வெறுமையாய் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, விளங்கி ஆண்டவரே ஆசீர்வாத பெற்ற மக்களாய் திரும்பும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் எங்கள் முற்று முழுதமாய் தாழ்த்துகிறோம் அப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்கள் ஒருவருக்கு அப்பா. ரட்சகர்மைப்பா இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜபம் கேளும் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் 1:8-9 மறுபடியும் திருதமாக வாசிங்க. அப்போஸ்தலர் 1:8-9 வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. எந்த தினத்திலே அமர்ந்திருக்கிறோம் இன்றைக்கு? பெந்தெகாஸ்டல் சண்டே. ஆமென். பெந்தெகாஸ்டல் சண்டே. இந்த பெந்தெகாஸ்டல் சண்டே தான் இந்த நாள். இது எப்படி வந்தது இந்த நாள்? அர்த்தம் என்ன? பெந்தெகாஸ்டல் சண்டே என்றால் எல்லாரும் நினைக்கிற, மற்ற பாரம்பரிய சபைகள் எல்லாம் நினைக்கிற காரியம் என்ன? இது பெந்தெகாஸ்டல் சபைக்கு உரிய வார்த்தை. ஆக இது பெந்தெகோஸ்தே சபைகளுக்குள்ள வார்த்தை. ஆகினாலே அவர்கள் தான் இந்த பெந்தெகோஸ்தே சண்டேவை அவர்கள் கொண்டாடுவார்கள் என்று இவர்கள் நினைக்கிறது வழக்கம். அப்படி அல்ல. பெந்தெகாஸ்டல் சண்டே அப்படி என்று சொன்னால், பெந்தெகாஸ்ட் அப்படிங்கிறது ஒரு கிரீக் வார்த்தை. அந்த வார்த்தை கிரேக்க வார்த்தையில பெந்தெகோஸ்டஸ் அப்படி என்றால் 50 என்று அர்த்தம். என்னது? 50th டே. 50 என்று அர்த்தம். என்ன அப்படி என்றால், ஆண்டவர் உயிரோடு எழுந்து அவர் பரத்திற்கு சென்ற அடுத்த 10 தினத்திலே. அல்லேலூயா சொல்லுங்க. உயிரோடு எழுந்த தினம் எவ்வளவு நாள்? 40 நாள். 500 மேலாவது இருக்கிற ஆட்களுக்கு அவர் தரிசனம் கொடுத்த தேவன். வானத்தில் எடுபடுகிறார், பரம் ஏறுகிறார். ஏறின பின்பு அவர் சொல்லுகிறார், மக்களை நீங்கள் எருசலேமில் தங்கிருங்கள், நீங்கள் ஒரு அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள போய் அல்ல சொல்லுவோம். அந்த அபிஷேகம், அது என்ன அபிஷேகம்? அது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ள போகிறீர்கள், ஆகினாலே இங்க நீங்க தங்கிருங்க என்று சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு? பரம் ஏறினார். 50th நாள் இந்த பெந்தெகாஸ்டல் சண்டே என்கிற நாள் தான் இந்த நிகழ்வு நடக்கிறது. மேல் வீட்டிலே நடந்த அந்த நிகழ்வு, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள். 2 அதிகாரம் 1-4 அப்போஸ்தலர் 2:1-4 வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது மேல் வீடு முழுவதும் நிரம்பி தள்ளுகிறது. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்ப
நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரேன வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையிலே பேச தொடங்கினார். ஆமென் சொல்லுவோம். பரிசுத்த ஆவியே தேவன் இந்த உலகத்தை விட்டு எடுபட்ட பிறகு பரம் ஏறின பிறகு முதல் முதலாக ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியை நான் ஊற்றுவேன் என்று சொன்னாரே, அது நடந்த நாள் தான் பெண்டிகாஸ்தல். அல்லேலூயா. அது நடந்த நாள் தான் பெண்டிகாஸ்தல் சண்டே. ஆக இந்த நாள் நிச்சயமாகவே மக்கள் தங்களை ஊழியத்திற்கு ஏற்படுத்திக் கொள்ள, இது நாள் வரை ஆண்டவர் அவர்களோடு இருந்தார், தேவனோடு அவர்கள் இருந்தார்கள், சீசல் அவர்களோடு இருந்தார்கள், தேவன் செய்கிற அற்புதத்தை பார்த்தார்கள், தேவன் நடந்து போற நடக்கையிலே இவரும் நடந்தார்கள், எல்லாம் தேவனை கண்கொண்டு பார்த்தார்கள். தேவன் அநேக அற்புதங்களை செய்தார். முடவன் எழுந்து நடக்கிறான், செவிடன் பார்க்கிறான், செவிடன் கேட்கிறான், குருடன் பார்க்கிறான், ஊமையன் பேசுகிறான், 12 வருடம் பெண்ணுமான ஸ்திரீ நம சுகம் அடைகிறான், கூனை நிமிர்கிறாள். அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாவற்றையும் பார்த்தவர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பொழுதும் உங்களோடு நான் இருக்க முடியாது, நான் எடுபடுகிற நாள் ஒன்று வரும், ஆனாலும் நான் எடுபடும் பொழுது உங்களை சும்மா தனியை விட்டுவிட மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. நான் போகிறேன், ஆனாலும் உங்கள் மத்தியில் எப்பொழுதும் இருக்கும்படியாய் தேற்றவானாகிய பரிசுத்த ஆவியானவர் அனுப்பினார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துவார் என்ற அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற நாள் தான் ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டது மாத்திரமல்ல, அன்றிலிருந்து ஆரம்பித்த ஊழியம் தான் உலகம் எங்கும் இன்று வரை இன்றைக்கு கிறிஸ்துவம் பரவியிருக்கிறது என்றால் இன்றைக்கு உலகம் முழுவதும் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஆசீர்வாதம், அந்த கிறிஸ்துவம், கிறிஸ்துவம் என்கிறது இருக்கிறது என்றால் அன்றைக்கு போட்ட விதை. அல்லேலூயா. அன்றைக்கு வெண்டிகாசன் நிலநடுக்க அவர்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம். அல்லேலூயா. மிக முக்கியமான காரியம் அல்லவா அது. இன்னைக்கு நீங்களும் நானும் ஊழியம் செய்ய வேண்டும், நீங்களும் நானும் ஆண்டவருக்காக எழுந்து நிற்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் பரிசுத்தாவி அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளாமல் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. ஆக தேவனுடைய ஆவியானவர் அபிஷேகம் இருந்தால் தான் நீங்கள் பிரசங்கம் பண்ண முடியும், நீங்கள் ஜெபிக்க முடியும், நீங்கள் மற்றவர்களுக்காய் பரிந்து பேச முடியும், நீங்கள் ஆண்டவரோடு ஐக்கியப்பட முடியும், ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க முடியும், ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் எடுத்து வியாக்கரணம் பண்ண முடியும். ஆகையினாலே உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லை என்றால் அல்லேலூயா, அந்த நாள், அந்த அனுபவித்த நாள் தான் இந்த நாள். அந்த நாள் என்ன? ஆண்டவர் சிலுவிலே அறையப்பட்டு அடக்க பண்ணப்பட்டு தீர்வோடு எழுந்து 40 இருந்து அவர் பரம் ஏறப்பட்டு பரம் ஏறின பிறகு 10 தினம் கடித்து ஆக 50 நாளிலே அல்லேலூயா ஆண்டவர் அபிஷேகித்த அந்த நாள் தான் இந்த பெண்டெகாஸ்தல் சண்டே. ஆக வேதம் என்ன சொல்கிறது? ஒரு வார்த்தை வாசிங்கள். யோவான் 15-26 நீங்களும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நிரூபித்து காண்பித்த நாள் தான் பெண்டெகாஸ்தல் சண்டே. இன்னைக்கு பெண்டெகாஸ்தல் சண்டே என்றால் என்ன? அதற்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தோம். ஏவேத்துக்கு 2:27-28 கடைசி நாட்களிலே மாம்சமான அனைவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அன்னைக்கு ஊற்றி அனுப்பியிருக்கிறார். அந்த ஆவியான கிரியைதான் இன்றைக்கு உலகமெங்கும் இந்த கடைசி நாட்களிலே ஒவ்வொரு மாம்சமான சிறு பிள்ளை முதற்கொண்டு பெரிய வயது முதிர்ந்த ஆள்வரை தேவன் ஆவியானவரை கூற்றுகிறார். அப்படின்னு அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வோம். அந்த அபிஷேகத்தை நீங்கள் நானும் பெற்றுக் கொண்டால்தான் ஆண்டவருக்கு இந்த வைராக்கியமாய் வாழ முடியும், ஜீவிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆக இந்த பெண்டெகாஸ்தல் சண்டேல நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? இந்த பெண்டெகாஸ்தல் சண்டேல நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? அந்த ஆசீர்வாதத்தை பற்றி இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? ஒன்று வாசிப்போம். 2 அப்போஸ்தலர் 2 வசனம் 5-8 முடி வாசிப்போம். Acts chapter 2 verses 5 to 8 வாசிப்போம். Acts chapter verses 2 நல்ல கேட்டுங்க. வானத்திலிருந்து கீழே இருக்கிற சகல தேசத்தாரும் தேவ பக்தி உள்ள யூதர்கள் ஒரு அந்த சத்தம் உண்டான பொழுது
திரளான ஜனங்கள் கூடி வந்து அவர்கள் தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர் ஒவ்வொருவரும் கேட்டபடியினாலே கணக்கம் அடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து பேசுகிறவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவருடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? அல்லேலூயா! இதுதான் அந்நிய பாஷை. இன்றைக்கு பெண்டெகாஸ்டல் சண்டேவில கிடைக்கிற பிளஸிங் என்ன? அந்த அந்நிய பாஷை எங்கிருந்து கிடைத்தது? அவர்கள் எல்லாரும் கூடுகிறார்கள். அங்க யூதர்கள் மாத்திரமல்ல, கலிலே இருக்கிறான், மத்த ஆளுக்கு இருக்கிறான், எல்லாரும் கூடி வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார், இங்கே தங்கிருங்க என்று சொல்லிட்டு போனார். இப்ப இவர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், இந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இறங்கின உடனே எல்லோரும் வெவ்வேறு பாஷைகளிலே மற்ற பாஷைகளிலே அவர்கள் பேசுகிறதை அந்த பாஷை தெரிந்த ஆட்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், இது எப்படி ஆகும்? இந்த நம்முடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேசுகிறார்களே. ஆமென் சொல்லுங்க. இந்த டங்ஸ்ங்கிறது, இந்த அந்நிய பாஷைங்கிறது தேவனோடு பேசுகிற பாஷைகள். அது தேவனுக்கும் பேசுகிறவர்களுக்கும் உள்ள பாஷை. அந்த பாஷையானது அவர்கள் பேசும் பொழுது அந்த பாஷை தெரிந்த யாராவது ஒருவருப்பானால் அதை வியாக்கியானம் பண்ணலாம். ஆமீன் சொல்லுங்க. இல்லை என்றால் அந்த பாஷை உங்களுக்கும் தேவனுக்குரியது, நீங்களும் தேவனுமே பேசிக்கொள்ள வேண்டும், சபையிலே அதை பேசக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. சபையிலே அந்த அந்நிய பாஷையை பேசினால் அதை விளக்கம் சொல்லுகிறவர் ஒருவர் வேண்டும். ஏனென்றால் அதை அறியாத ஜனங்கள் உண்டு, அவர்களுக்கு புரிய வேண்டும் என்றால் விளக்கத்தை சொல்லுகிற ஒரு ஆத்மா அங்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த விளக்கத்தை சொல்ல முடியல என்றால் அந்நிய பாஷையை அந்த இடத்திலே பேசுவதை விட தனியே அந்த பாஷை பேசுகிறவரும் தேவன் பேசிக்கொள்ளலாம். அல்லேலூயா! அருமையான தேவ ஜனமே, இதுல நிறைய கன்ஃபியூஷன் வரும். ஏன் பேசக்கூடாது? வேதத்தில் தீர்வையாய் கொரிந்தியில் வாசித்தீங்கன்னா கிளியரா இருக்கு. கொரிந்தியின் சாப்டர்ல பவுல் எழுதுகிறார், பேசுகிற பாஷை தேவனுக்குரிய பாஷை, அது பரலோக பாஷை. அந்த பாஷையை பேசும் பொழுது மற்றவருக்கு அது புரிய வேண்டும். இங்கு புரிந்தது, புரிந்தவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயோ இது எங்கள் ஜென்ம பாஷையாச்சே, இந்த ஜென்ம பாஷையை இவர்கள் பேசுவது எப்படி? ஆக அப்பொழுது நிச்சயமாய் மற்றவர்கள் அவர்களை கேட்டுப்பாரு என்ன பாஷை பேசுகிறார்கள், அதுக்கு அர்த்தம் என்ன? நிச்சயமாய் அந்த ஜென்ம பாஷையை அறிந்தவர்கள் அதற்கு அந்த கூட்டத்திலே விளக்கம் சொல்லி சொல்லுங்க, விளக்கம் சொல்லி இருப்பார். ஆகினால தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நான் அந்த பாஷையை பேசும் பொழுது அதனுடைய விளக்கங்களையும் தெரிவித்தால் அது சபைக்கு நல்லது, இல்லை என்றால் தனியே பேசிக் கொள்வது நல்லது. அல்லேலூயா சொல்லுவோம். ஆக இங்கு என்ன நடந்தது? தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று கூடி நிரம்பி ஜெபிக்கும் பொழுது அந்நிய பாஷையுடைய வரம் வந்தது, அதுதான் ஆசீர்வாதம். இந்த பிளஸிங் என்ன என்றால் அந்நிய பாஷையுடைய வரம் வந்தது, அதுதான் ஆசீர்வாதம். அந்த அந்நிய பாஷை என்னவென்று அங்கு இருந்த கூட்டத்தில் இருந்த ஒருவருக்கு அது புரிந்தது. அவர் சொல்லுகிறார், இது எங்களுடைய ஜென்ம பாஷை, இதை பேசுகிறார்கள் என்று நிச்சயமாகவே ஒரு அர்த்தத்தை அவரிடத்தில் கேட்டிருப்பார்கள், விளக்கம் வந்திருக்கும். ஆமீன் சொல்லுவோம். அல்லேலூயா! ஆகினாலே தேவன் சொல்லுகிறார், இந்த பெண்டெகாஸ்டல் சண்டேல வந்த காரியம் என்ன? டங்ஸ் இறங்கினது, அந்நிய பாஷை இறங்கினது, எல்லோரும் அவர்களுடைய பாஷைகளை பற்பல பாஷைகளே அவர்கள் பேசினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? அதே இரண்டாம் அதிகாரம் வசனம் 36 ஆரம்பம் 41. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறிந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவர் என்றும் கிறிஸ்துவானவர் ஆக்கினார் என்றும் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவுள் என்றால் இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்
என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக் கொள்வீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தையினால் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி அடுத்ததாக எல்லோரும் மற்ற ஜனங்கள் எல்லாம் புறஜாதிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் பிரமித்து கேட்ட காரியம் என்ன? என்ன என்ன வெவ்வேறு பாஷைகளை பேசுகிறார்கள், அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். ஒருவனும் ஒருவன் அந்த இடத்துல நிற்க முடியல. அபிஷேகத்தின் நிறைவினாலே அவர்கள் நிற்க கூடாதபடி இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், வாசிகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, நாங்களும் இந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. சாட்சியுள்ள வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்ட ஜனங்களாக இருந்தால், தேவனுடைய அபிஷேகம் பெற்ற மக்களாக இருந்தால், நிச்சயமாகவே மற்றவர்கள் முன்னிலையில நம்மை பார்த்து சாட்சி பெற வேண்டும். மற்ற மக்கள் பெற்ற அபிஷேகத்தை குறித்து இவர்கள் பிரமித்து போனார்கள். அந்நிய பாஷை பேசுகிற பிள்ளைகளை பார்த்து இவர்கள் பிரமித்து போனார்கள். பிரமித்து கேட்கிறார்கள், நான் என்ன செய்ய வேண்டும்? நாங்களும் இப்படிப்பட்ட அபிஷேகத்தை பெற வேண்டும். நாங்களும் பாவ மன்னிப்பு அடைய வேண்டும். நாங்களும் ரட்சிப்பு அடைய வேண்டும். நாங்களும் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். இப்படி கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், முதலாவது பாவத்தை அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் எடுத்துக் கொள்ளுங்கள், இந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள முடியாது சொல்லுங்க. ஆக நீங்களும் நானும் என்றைக்கு தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்படுறோமோ, அதை சுத்திகரிக்கப்பட்ட பின்பு, ஞானஸ்தானம் எடுத்தப்பட்ட பின்பு அடுத்ததா இருக்கிற ஸ்டேஜ் என்ன? பரிசுத்தாவினுடைய அபிஷேகம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆக பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்களுக்கு முழுமையாய் வேண்டும் என்றால், முழுமையாய் உங்களிடத்துல கிரியை செய்ய வேண்டும் என்றால், உங்களிடத்துல அது நிச்சயமாய் அது உங்க மத்தியிலே இருந்து எல்லா ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும் என்றால், அதற்கு தேவனுடைய இரத்தத்தினாலே மூழ்கி ஞானஸ்தானத்து கழுவி உங்களை நீங்களும் என்னையும் நீங்களும் சரி நானும் சரி அந்த நிகழ்வை செய்வோமானால், அடுத்ததாக கிடைக்கிற அபிஷேகம் தான் பரிசுத்தாவின் அபிஷேகம். அல்லேலூயா. அந்த பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் வந்துட்டாலே ஒரு வாழ்க்கையிலே கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு நிறைவு வந்துடும். ஏனென்றால் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் வந்துட்டா உங்களுக்கு எது குற்றம், எது நல்லது, எது கெட்டது, எது பாவமானது, எது பரிசுத்தம் உள்ளது, எது நியாயமானது, எது ஆண்டவருடைய நியாயத்திற்கு காலம் எப்படி நடக்கும், என்ன நடக்கும் என்றெல்லாம் அந்த காரியத்தை உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நொடி பொழுதும் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆக அந்த அபிஷேகம் பெற்றுக்கொண்ட நாள் இந்த பெண்டிகாஸ்தல நாள். அதிலே நடந்தது என்ன? முதலாவது எல்லாரும் பார்த்து அவர்கள் பேசுகிற பாஷையை, இது எங்களுடைய பாஷை அல்லவா என்று கேட்கிற அளவுக்கு இருந்தது. அடுத்ததாக பிரஜாதி மக்கள் நாங்களும் எப்படி செய்ய வேண்டும், அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பேதுருவை நோக்கி அப்போஸ்தலை பார்த்தவர் கேட்கும் பொழுது விரும்பித்து நின்று ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள், இந்த நாள் அவ்வளவு ஒரு விசேஷமான நாள். ஆகிய சொல்கிறார்கள், உங்கள் பாவ மன்னிப்பை கொடுத்து நீங்கள் பெற்று அறிக்கைட்டு பாவத்தை அறிக்கைட்டு இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீங்கள் உங்களுடைய ஞானஸ்தானத்தை முடித்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஆசீர்வாதம் நிறைவாயிருக்கும். அல்லேலூயா. பெண்டிகாஸ்தல் சண்டேல கிடைத்த இரண்டாவது ஆசீர்வாதம், புறஜாதியினர் ஆச்சரியப்படத்தக்கதாக இந்த நிகழ்வு நடந்தது. மூன்றாவது காரியம், அதே அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் 46-47. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனந்தினமும் அறிந்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் ஜெய பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கத்த அனுதினமும் சபையிலே. அல்லேலூயா. ஆக வெண்டிகாசல் சண்டையில நடந்தது என்ன? அடுத்ததாய் என்ன? அப்பம் விற்குது. அபிஷேகம் பெற்றுவதற்கு முன்னதாய் ஞானஸ்தானம், ஞானஸ்தானம் பெற்ற பிறகு பரிசுத்தாவுடைய அபிஷேகம், அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பிறகு அப்பம் விற்குதல், ஒருவரோடு ஒருவர் இணைந்து கொள்ளுதல், தேவனுடைய உடன்படிக்கையை பின்பற்றுதல், தேவனுடைய மரணத்தை தெரிவிக்கிற அளவுக்கு அந்த ராபோதினத்திலே கலந்து கொள்ள வேண்டிய மக்கள், முதலாவது ஞானஸ்தானம், இரண்டாவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், மூன்றாவது
கமனின் பந்தியிலே தங்களை சேர்த்துக் கொள்வது. அதோடு மட்டுமல்ல, ஒருமனப்பாடு சேர்ந்து வந்துடும். பிள்ளைகளே சொல்லுங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்கள் எப்பொழுது ஆண்டவர் இரத்தத்தினாலே கடுவப்பட்டு அவருடைய பரிசுத்தாவுடைய அபிஷேகம் பெற்று எப்பொழுது அப்பம்பிக்க ஆரம்பிச்சு அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறவர்கள் நீங்க ஆரம்பிச்சுட்டீங்களோ, உங்களுக்குள்ளாய் இருக்கிற விசுவாசத்தை விசுவாசிகளுக்குள்ளாய் ஒரு ஐக்கியம், ஒரு அன்பு, ஒரு ஒருமனப்பாடு வந்துடும். ஆமே சொல்லுங்க. இது மூன்றும் இல்லை என்றால் ஐக்கியம் வராது, அன்பு வராது, ஒருமனப்பாடு வரவே வராது. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய இரத்தத்தினாலே கடுவப்படலன்னா, தேவனுடைய பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளலன்னா, நீங்கள் நிச்சயமா தேவனுடைய அப்பத்தை பிற்கிற அந்த கம்பெனியில நீங்களும் நானும் சேரலன்னா, நிச்சயமாகவே நமக்கு அந்த ஒருமை, அந்த ஒன்னஸ், அந்த ஒருமனப்பாடு நிச்சயமாய் நமக்கு வரவே வராது. இந்த பெண்டிகால் சண்டையில மூணாவது ஆசீர்வாதம் என்ன? ஒருமனப்பாடும் அன்போ ஐக்கியமோ வர வேண்டும் என்றால் இந்த பெண்டிகாச சண்டையில பெற்றுக்கொண்ட இந்த அனுபவத்தை, இரத்தத்தினாலே கழுவப்படுவது, அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வது, அப்பம் பெற்றுதலே கலந்து கொள்வது. ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. இது இருக்குமானால் இந்த ஒருமனப்பாட்டு ஐக்கியம் வந்துடும். அப்ப நீங்க ரெண்டு ஃபேமிலி சேர்ந்து ஜெபிக்கிறீங்கன்னா, ஒரு ஃபேமிலி ஜெபிச்சு கொண்டே இருக்கும், நான் எங்கோ என்னுடைய வேடிக்கை பார்த்து கொண்டு பண்ணா வரவே வராது. அந்த ஒருமனப்பாடு நிச்சயமா வரும், அந்த ஃபெலோஷிப் ஒன்னஸ் வரும், அந்த இடத்துல பிரேயர்ல ஒரு ஒன்னஸ் கிடைக்கும், ஒரு ஃபெலோஷிப் கிடைக்கும். நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் நேராய் தேவனுடைய பரத்துக்கு கேட்டப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. அதற்கு அச்சாரமானது தான் இந்த பெண்டிகாஸ்டர் சண்டையில பெற்றுக்கொண்ட இந்த அபிஷேகம். இந்த அபிஷேகம் பெற வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. ஒவ்வொருவரும் இந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டாம். எனக்கு வேண்டாம் அந்த அபிஷேகம் என்று நீங்க சொல்ல முடியாது. என்னைக்கு கிறிஸ்தவர்களாய், கிறிஸ்தவ மக்களாய், ஆண்டவருடைய பிள்ளைகளாய் உங்களை நீங்கள் கழுவி சுத்திகரித்துக் கொண்டீர்களோ, அப்படி செய்திட்டா நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டிய அடுத்தடுத்த காரியம் என்ன? அபிஷேகம், அப்பம் பிக்குதல், ஒருமனப்பாடு, அன்பு, சமாதானம், நேசம், பாசம், அந்த ஒரு ஐக்கியம் என்ற காரியங்கள் எல்லாம் சபையாருக்கு வந்துடணும். ஆமே சொல்லுங்க. அதுல கொஞ்சமாவது டீவியேஷன் இருக்குமானா, அப்ப இன்னும் எங்கோ குறை இருக்கிறது அர்த்தம். இன்னும் ஆண்டுடைய அபிஷேகத்தில் பூரணமாய் நீங்கள் நிறையப்படல என்று அர்த்தம். ஒத்துக்கொடுங்க. அலையில சொல்லுங்க. ஆமே சொல்லுங்க. ஆமே. ஆமே சொல்லுங்க. அலையில சொல்லுங்க. ஆமே. நிச்சயமாகவே, நிச்சயமாகவே இந்த பெண்டெகாஸ்ட் சண்டேல ஆண்டவர் சொல்லுகிற அறிவுரைகள் இதுதான். முதலாவது சொல்லுகிறார், கூடி வந்தார்கள், எல்லாரும் ஜபித்தார்கள், பற்பல பாஷைகளை பேசுகிறார்கள். அந்த பாஷையானது மற்றவர்கள் வியாக்கரணம் பண்ற அளவுக்கு இது என் ஜென்ம பாஷையாச்சே. எனக்கு தெரிஞ்ச பாஷை வெற்றிக்கு தெரியாது. அப்ப எனக்கு தெரிய பாஷை விக்டருக்கு தெரியாது. அப்ப விக்டர் பேசுற பாஷை என் பாஷை எனக்கு தெரிகிறது. ஆனா விக்டர் பேசுகிற பாஷை என் பாஷை எனக்கு தெரிகிறது. நான் பேசுகிற பாஷை விக்டருக்கு தெரிகிறது. ஆக விக்டர் அதை வியாக்கணம் பண்ணுகிறார். ஆக அப்படித்தான் அந்த அந்நிய பாஷையுடைய இடைப்பாடு இருக்க வேண்டும், அந்த ஈடுபாடு இருக்க வேண்டும். அது ஒன்று நடந்தது. இரண்டாவதாக காரியம் நடந்தது என்ன? அந்த அபிஷேகம் பெற்ற கொண்ட பிறகு புறஜாதிய புறமதத்தினர் மற்ற மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? பிரமித்து ஆச்சரியப்பட்டாங்க. என்ன நடக்குதுங்க? ஏதோ ஒன்று நடந்திருந்திருக்கு என்று அவர்கள் எல்லாரும் அனுதினமும் சபையிலே வந்து சேரத்தக்கதாக, எல்லோரும் ஒருமனப்படத்தக்கதாக, எல்லோரும் உடைய இரத்தத்தினாலே கழுவப்படத்தக்கதாக, எல்லோரும் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை வந்தது இந்த பெண்டெகாஸ்டல் சண்டே அன்றைக்குதான். அல்லேலூயா சொல்லுங்க. கடைசியாய் ஒரு வசனம், ரோமன் 8 அதிகாரம், ரோமன் சாப்டர் 8 வெர்சஸ் 26-27. பெருமூச்சுகளோடு நினைக்கிறதற்கு மேலாக கிரியை செய்கிறவர் ஆண்டவர். ஆமென். ஆக நீங்கள் என்ன வேண்டிக் கொள்ள வேண்டும்? ஒருவேளை வேண்டிக் கொள்ள வேண்டிய ஜெபிக்க வேண்டிய அந்த மெத்தட் ஆஃப் பிரேயர், அது எப்படி ஜெபிக்க வேண்டும், ஹவு டு ப்ரே அப்படின்னு தெரியாமல் இருக்குமானால் ஹோலி ஸ்பிரிட் நிச்சயமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவருடைய அபிஷேகம் பெற்றுக் கொண்டிருந்தீங்கன்னா, இந்த பெண்டெகாஸ்டர் சண்டை நடந்திருக்கும் என்னவென்றால், இந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொண்ட பிறகு ஏற்கனவே ஜெபிக்கவே தெரியாத இருந்தவர்கள்லாம் ஜெபிக்க தெரியும். ஆமென். ஐயோ எனக்கு ஜெபிக்க தெரியாது, சில பேரை ஜெபிக்க சொல்லுவோம், என்ன விட்டுருங்க, வேண்டாம் வேணும் வேற அடுத்தாலும் ஜெபிக்க சொல்லுவாங்க. ஏன் அவங்க ஜெபிப்பதற்கு அவங்க கொஞ்சம் வெக்கப்படுறாங்க? ஏன் என்றால் அவங்க ஜெபிப்பதற்கு ஒரு தைரியம் வரமாட்டேங்குது. ஆனால் என்னைக்கு ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றீங்களோ, அந்த அபிஷேகம் உங்களுடைய மேல் நிறைவாய் வருமானால் ஜெபிப்பதற்கு நான் சொல்ல வேண்டாம், நீங்களே ஜெபத்திற்கு முந்திக் கொள்வீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உடனே நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துல ஒரு வல்லமை தெரியும்,
மக்கத்திலே அக்கத்திலே இருக்குங்க நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை பார்த்து ஆகா இந்த சகோதரி இந்த சகோதரன் எப்படியா ஜெபிக்கிறார்கள் ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்கிற ஜனமாய் இருக்கிறதே நிச்சயமாகவே அது ஒரு பெரிய உதாரணமாய் ஒரு பெரிய அது சாட்சியாய் நிற்கும் இங்க அதுதான் அதற்கு உதவி செய்வது யாரு பரிசுத்த ஆவியானவர் அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்ட நாள் தான் இந்த பெண்டெகாஸ்டல் சண்டே ஹல்லேலூயா சொல்லுவோமா ஆனா ஒன்று மட்டும் சொல்றேன் என்றைக்கு பெண்டெகாஸ்டல் சண்டே வந்து எல்லாரும் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டாங்களோ பெற்றுக்கொண்ட பிறகு முதல் முதலாக ஏற்படுத்தப்பட்ட சபை இந்த முதல் நூற்றாண்டு சபை யார் மூலமாக ஏற்படுத்தப்பட்டது அப்போஸ்தலர் பேதுரு மூலமாக வாசிப்போம் யோவானின் சுவிசேஷம் 21:21 கடைசி வசனத்தில் இருந்து வாசிப்போம் 2-3 மேல 21 அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்றான் இல்ல அதுபடி அது யோவான குறிச்சு கேக்குறான் யோவான் 21 கடைசி அதிகாரத்துல கடைசி 3-4 பாராவாய்ச்சி வாசிங்க அதற்கு இயேசு நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன நீ என்னை பின்பற்றிவாய் என்றார் ஆகையால் அந்த சீஷன் மரிப்பதில்லை என்ற பேச்சு சகோதரர்களுக்குள்ளே பரம்பிற்று ஆனாலும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல் நான் வருவாளமும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்னவென்று சொன்னார் அந்த சீஷனே இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன் அவனுடைய சாட்சி அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே இவர்களையும் எண்ணத்திலே அன்பாய் இருக்கிறாய் அதற்கு அவன் ஆமா ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான் அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார் கேட்கிறார் அபிஷேகம் பெற்றுக் கொண்ட பிறகு தேவன் இந்த மகனை பார்த்து கேட்கிறார் என் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிற பேதுரு ஆமே அன்பு வச்சிருந்தா ஆண்டவர் மறுதளிப்பானா அல்லேலூயா சொல்லுவோமா மறுதளிச்சு ஓடி போன பேதுருவை தேவன் லைட்ட குட்டி காமிக்கிறார் என்னன்னு நீ என் மேல் ரொம்ப அன்பு வச்சிருக்கிற பேதுருவேன்னு இவன் சொல்றான் ஆண்டவரே நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே நான் மறுதளிச்சுட்டு போனேன் நான் என்ன அறிந்திருக்கிறா தெரியுமா ஆண்டவர் அவன் மறுதளிச்சுட்டு ஓடிட்டாலும் திரும்பி வந்து மனம் கசந்து அழுந்தா பாருங்க ஆமீன் சொல்லுங்க அதுதான் யூதா செய்யல ஆனால் பேதுரு என்ன செய்தார் மனம் கசந்து அழுதான் ஐயோ என் ஆண்டவரே நான் மறுதளித்து விட்டேன் அதனாலதான் சொல்றேன் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீ அறிவிருந்த அதான் ஆண்டவர் சொன்னாரு நீ எல்லாரையும் விட என் மேல் ரொம்ப அன்பு வச்சிருக்கேன் ஆகலாம் ஒண்ணு செய் என் ஆடுகளை நீ மேய் என்று சொன்னார் அதற்கு பேர் இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாய் என்றார் அதற்கு அவன் ஆமா ஆண்டவரே நேசிக்கிறேன் என்றார் நீ அறிவீர் என்றார் அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார் மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா என்றார் நான் ரொம்ப நேசிக்கிறேன் ரொம்ப என்ன கஷ்டத்துக்குள்ளாக்காதீங்க ஏனென்றால் லைட் ஆண்டவர் குத்தி காமிக்கிற மாதிரியே இருக்கிறது அவனுக்கு ஏனென்றால் அவனுடைய மனசாட்சி அவனை குத்துகிறது ஐயோ நான் ஆண்டவரை காட்டி ஆண்டவரை நான் சத்தியம் பண்ணி சத்தியம் பண்ண தொடங்கிட்டேன் எனக்கு ஒரு தெரியாது என்று சொல்லி மறுதளிச்சன ஆனால் ஆண்டவர் என்னை தேடி வராரு ஒரு பெரிதான ஒரு பொறுப்பை என்று கொடுக்கிறாரு ஆக ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷையை பேசி அவர்கள் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஒரு ஐக்கியம் ஒரு அன்பு இதெல்லாம் வந்த பிறகு ஆண்டவர் பார்த்தார் முதல் நூற்றாண்டு சபை ஆகிய ஆதி அப்போஸ்தல சபைகளை நல்ல மூத்த அப்போஸ்தலனாகிய பேதுருவிடத்திலே ஆண்டவர் ஒப்புக் கொடுத்தார் ஆமீன் சொல்லுவோம் அல்லேலூயா பேதுரு ஒப்புக் கொடுத்தார் பேதுருவிடத்திலே ஆண்டவர் ஒப்புக் கொடுத்தார் அன்றைக்கு ஆரம்பித்த அந்த சபை அதனுடைய ஆடுகள் 3000-5000 பேர் என்று யோவான்ல பேதுருவுக்கு ரெண்டு பேருடைய பிரசங்கத்துல 3000-5000 பேர் என்று ரட்சிக்கப்பட்டு நித்த நித்தம் சபைகள் ஆட்கள் வந்து சேர்ந்தாங்க சபை பெருகினது உலகமெங்கும் பெருகினது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு உலகமெங்கும் இருக்கிறது எந்த உலகத்தின் மூலைக்கு போனாலும் எங்காவது ஒரு ஆத்மா ஜெபிக்கிற ஆத்மா உலகத்துல எங்காவது ஒரு மூலையில நிச்சயமாய் உண்டு ஆமே ஒரு இடத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிற ஒரு நாடும் கிடையாது எல்லா நாடுகளிலும்
நீங்க கைவிட முடியுமா இந்த நாட்டு சுத்தமா அவருடைய பிள்ளைகள் இல்லைன்னு? ஆமே சொல்லவே முடியாது. சீக்கிரம் கிறிஸ்டியன்ஸ் அல்ல. ஒருவேளை அந்த நாடு வந்து ரொம்ப கண்டிஷன் ஒரு கட்சோலா அநேகமான சட்டங்களை போட்டுக்கலாம். ஆனால் ரகசியமான கிறிஸ்துவர்கள் இன்றைக்கும் அநேக நாடுகளிலே உண்டு. ஆமே ஜெபிக்கிற உள்ளங்கள் உண்டு. இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? பெண்டைக்காஸ்த சண்டேல பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம். அந்த அபிஷேகத்தின் ஊடாக அநேக நாடுகளிலே அநேக வீடுகளிலே அப்பம் பிக்குதலையும் ஆண்டவர் ஒரு ஒருமனப்பாடும் ஒரு வந்தசம் ஒரு ஜெபிக்கிற ஜபமும் இந்த காரியங்கள் வந்த பொழுது ஆதாரமாய் அச்சாரமாய் என்னோடு பேசுகிற காரியம் என்ன? என் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நிச்சயமாகவும் நிச்சயமாகவும் இந்த அனுபவத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவ மகளும் ஒவ்வொரு கிறிஸ்தவ மகளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அமைன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகிய தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இன்றைய தினம் என்னவென்று அதை விளக்கப்படுத்திருக்கிறார். இன்னும் நீங்கள் ஊச்சிதமாய் இன்னும் அநேகமான காரியங்களை இந்த வார்த்தைகளை வசனத்தை வாசித்திப்பார்கள் என்றால் பெண்டைக்காஸ்தல் சண்டே இல்லை என்றால் இன்னைக்கு ஆவியினுடைய அபிஷேகத்தை ஒருவருக்கு பெற்றுக்கொள்ள சொல்லுங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை என்ன பண்ணுவீங்க? இன்னொரு மேல் கை வச்சு என்ன பண்ணுவீங்க? அந்த அபிஷேகத்தை இறக்குவீங்க. ஆமே சொல்லுங்க. அவர்கிட்ட சொல்றாங்க பசுத்தாவி என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஆமே உடனே என்ன பண்ற பவுல் தலைமையில் கை வச்சு இவர்கிட்ட இருக்கிற அபிஷேகத்தை யார் மேல இறக்குறாரு? இந்த ஜனங்கள் மேல இருக்கிற. ராமே சொல்லுங்க. அப்ப அன்னைக்கு பெண்டிகால் சண்டே அன்னைக்கு நடந்த அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகம் தனாயிச்சு மறுபடியும் அபிஷேகம் தனாயிட்டி ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் அது இறங்க ஆரம்பித்தது என்றால் அன்னைக்கு பெண்டிகால் சண்டையில் ஆரம்பிச்ச அந்த அபிஷேகம் தான். இந்த உலகமெங்கும் பரிசுத்தாவுடைய அபிஷேகம் பெற்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு ஜெபிப்பதிலும் அன்னோனியத்திலும் ஐக்கியத்திலும் அப்பம் விட்டதிலும் இன்றைக்கு ஆண்டவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளாய் ஆண்டவரோடு இன்றைக்கு ஐக்கியப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜனமும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினுடைய அனுபவம் இல்லாதபடி செய்யவே முடியாது. பெற்றுக்கொண்ட அனுபவம் உள்ள ஒவ்வொரு மக்களும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பூரணமாக பெற்றுக் கொள்வார்கள். தேவன் பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நேசித்து அவர் போக வேண்டிய வழி என்ன என்று அவர் போதித்து அவர் ஜெபிக்கும் பொழுது அவருக்கு ஜெபிக்க வேண்டிய வழி என்ன, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதையெல்லாம் கற்றுக் கொடுத்து தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடத்துகிறார். ஆமென் சொல்லுவோமா? கண்களை மூடுவோமா? கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே எங்களோடு